இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே துட்டம்பட்டி பகுதியை சேர்ந்த ஆறுமுகம், இவருடைய மகன் ஜெயசங்கர், இவருக்கு வயது 45, இவருடைய மனைவி சாந்தி, இந்த பெண்ணுக்கு வயது 36, இவர்களுக்கு 19 வயதான அருண்குமார், 18 வயதான ரவிக்குமார் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். இதற்கிடையே சாந்தி கடந்த மார்ச் மாதம் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வந்தனர். விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அதன் விவரம் என்னவென்றால், ஜெயசங்கருக்கும் சாந்திக்கும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. ஜெயசங்கர் கர்நாடக மாநிலத்தில் கல் உடைக்கும் தொழில் செய்து வந்துள்ளார். கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பாக பெரிய சோரகை அருகே தம்பிவளவு பகுதியைச் சேர்ந்த 43 வயதான சின்ன பொண்ணு என்கின்ற பெண்ணுக்கும் ஜெயசங்கருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. சின்ன பொண்ணுக்கு திருமணமாகி கணவனும் 5 மகள்களும் 1 மகனும் இருக்கிறார்கள். ஜெயசங்கர் சின்ன பொண்ணு பழக்கம் நாளடைவில் அவர்களுக்கிடையே நெருக்கத்தை அதிகப்படுத்தியது. இரண்டு பேரும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளனர். மேலும் பல்வேறு இடங்களுக்கும் சென்று ஒன்றாக தங்கியிருந்தும் வந்துள்ளனர். இதனை அறிந்த சாந்தி 3 மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய மகன்களுடன் பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டார். இந்த நிலைமையில்தான் கள்ளக்காதலியுடன் உல்லாசமாக இருந்த வீடியோக்களை ஜெயசங்கர் தன்னுடைய மனைவியின் செல்போனுக்கு அனுப்பியதாக தெரிகிறது. இதனை கண்டு கடும் அதிர்ச்சி அடைந்த சாந்தி வாழ்க்கையில் விரக்தி அடைந்து தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சாந்தி தற்கொலைக்கு காரணமான அவருடைய கணவர் ஜெயசங்கர், கள்ளக்காதலி சின்ன பொண்ணு ஆகியோரை தாரமங்கலம் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். ஓமலூர் அருகே பண்ணப்பட்டி சந்தை தடம் என்கின்ற இடத்தில் ஜெயசங்கர் தன்னுடைய அக்காள் மாரியம்மாள் வீட்டில் பதுங்கியிருந்தது தெரிய வந்தது. அங்கு சென்ற போலீசார் ஜெயசங்கர் சின்ன பொண்ணுவை கைது செய்து அவர்களை சேலம் மத்திய சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.